श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नारायण गुरुं ज्ञान वाराशिमहमाश्रये यो राजताग्निभिर्नित्यं आराधितः याननः श्रीमते नारायण तातयार्य महादेशिकाय नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः। இன்னைக்கு வேதாந்த தேசிகருடைய காவிய கிரந்தங்களிலிருந்து சில ஸ்லோகங்களுடைய அர்த்த சுவாரஸ்யங்களை அனுபவித்து அதன் மூலமாக வேத வைபவத்தை பற்றி பேசுகிற வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. முதலிலே பாதுகா சகஸ்ரத்திலே ஒரு ஸ்லோகத்திலே ஆரம்பிப்போம். இந்த ஸ்லோகத்திலே எவ்வளவு அர்த்த புஷ்டி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த ஒரு ஸ்லோகத்தை அனுபவிப்பதற்கே நிறைய நாழி ஆனாலும் ஆகிவிடும். மாலினி என்கிற ஒரு விருத்தத்திலே அமைந்த ஸ்லோகம் நமயுதேயம் மாலினி போகலோகை என்று அதனுடைய லட்சணம். அதனுடைய லட்சணம் எந்த விருத்தத்திலே தரப்பட்டிருக்கிறதோ அதுவே லட்சியமும் ஆகும். நமயுதேயம் என்பதற்கு அர்த்தம் சொல்லி பார்த்தா அந்த மீட்டரனுடைய விருத்தத்தினுடைய லட்சணம் வரும். அர்த்தம் சொல்லாம அப்படியே பார்த்தா அதுவேதான் அதுக்கு அந்த விருத்தத்துக்கு உதாரணமாகும். அதே விருத்தத்துல ஸ்ருதி விஷய குணாத்வம் பாதுகே தைத்யஹந்து சததமதி மனோஜ்ஞா ஸ்வேனதாம்னா ஜ்வலந்தி ஜனித புவன விருத்தி திருஷ்யசே ஸ்தைர்ய யுக்தா விதிருத்த நிகில பூதா வைஜயந்தீவமாலா என்பது இன்றைக்கு அனுபவிக்கப் போகிற ஸ்லோகம். இது பாதுகா சகஸ்ரத்தில் இருப்பதை கேட்ட மாதிரி இந்த ஸ்லோகம் பாதுகையினுடைய பெருமையை சொல்கிறது. பிரகீர்ண பத்ததி என்கிற பகுதியிலே இருப்பது. பாதுகையை பற்றி 1000 ஸ்லோகங்கள் இயற்றி இருக்கிறார். நாம் 1000 வார்த்தைகள் வாக்கியங்களை கூட எழுதுவதற்கு திணறுவோம். அதிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் எவ்வளவு விசேஷார்த்தங்களை அடக்கி வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் உணரலாம். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்கிறார்? பெருமாள் வைஜயந்தி மாலை என்று ஒன்று சாத்தி கொண்டிருக்கிறார். வனமாலை என்று கூட சொல்வோம். வனமாலி தீஷாங்கி என்கிற ஸ்லோகத்தில் சொல்ற வனமாலை இந்த வைஜயந்தி தான். வைஜயந்தி என்று அதற்கு பெயர். அந்த வைஜயந்திக்கு என்ன விசேஷம் சொல்வார்கள் என்றால், ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே அஸ்திரபூஷணாத்தியாயம் என்று ஒரு சர்க்கம் இருக்கிறது, ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதிலே தத்துவங்கள் எல்லாம், தத்துவங்கள் என்றால் பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், தென் அதற்கு பிறகு வருகிற தன்மாத்திரைகள், அகங்காரம், மகத், இதெல்லாம் சேர்த்து தத்துவங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே, அவையெல்லாம் பெருமாளுடைய ஒரு திருமேனியிலே அவயவங்களாக நிற்கின்றன என்று வர்ணிக்கிறது அந்த விஷ்ணு புராணத்திலே இருக்கிற அத்தியாயம். அவயவங்கள் என்பதை விட அவயவங்களுக்கு மேலே சாத்தி இருக்கும் ஆயுத ஆபரணங்களாக நிற்கின்றன என்று சொல்கிறது. அதனாலே அஸ்திர பூஷண அத்தியாயம் என்று அதற்கு பெயர். இப்பொழுது இந்த வைஜயந்தி என்கிற மாலை இருக்கிறதே, அது கூட பூஷணங்களிலே ஒன்றுதானே. அதனால்
அது கூட ஏதோ ஒரு தத்துவத்தை காட்டிக்கொண்டு நிற்கிறது, தத்துவ ரூபமாக நிற்கிறது. அது எந்த தத்துவம் என்றால் பஞ்சபூதங்கள் என்கிற தத்துவம் வைஜெயந்தி மாலையாக இருக்கிறது. மொத்த தத்துவங்களும் எந்தெந்த அஸ்திர ஆபரணங்களாக இருக்கிறது என்று சொல்லலாம், சொல்லி இருக்கிறார்கள். புருடன் மணிவரமாக என்ற பாசுரத்திலே புருஷன் இருக்கிறானே ஜீவாத்மா, அவன் மணிவரமாக ரத்ன சிரேஷ்டமாக கௌஸ்துபமாக அங்கே இருக்கிறான். பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்திலே கௌஸ்துபரத்னமாக ஜீவாத்மா இருக்கிறான் என்று ஆரம்பித்து பொன்றா மூல பிரகிருதி மருவாக, மூல பிரகிருதி என்று இருக்கிறதே அதிலிருந்து தானே பிரகிருதி மண்டலத்திலே இருக்கிற சர்வ அச்சேதன வஸ்துக்களும் தோன்றுகின்றன. அந்த மூல பிரகிருதியானது அவனுக்கு ஸ்ரீவத்சம் என்கிற மருவாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போய் அங்காரங்கள் சாரங்கம் சங்காக மனம் திகிரியாக இருடீகங்கள் இறைந்தும் இருபூத மாலை வனமாலையாகங்கிற வரி நமக்கு இப்ப வேணும். இருபூத மாலைங்கிற இடத்துல இருங்கிறதுக்கு பெரிய அர்த்தம், இருபூதம்னு மகாபூதங்கள், இங்க சொன்ன பூதங்கள் பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள் இவனுக்கு வனமாலையாகிறது என்று. பஞ்சபூதங்கள்னா என்ன அப்படின்னா பிருத்திவியப்தேஜோ வாயுவாகாசாக என்று உபனிஷத் சொல்லுகிறதே அஞ்சு. பிருத்திவியந்தரிக்ஷம் ஜோர்திஷோ வாந்தர திசாக என்று சொன்ன அந்த அஞ்சு இல்லை, பிருத்திவியாதியில வேறொரு இடத்திலே பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்று அஞ்சு சேர்ந்து அஞ்சு பூதங்களாக உபனிஷத் தெரிவிக்கிறதே, அந்த அஞ்சு பூதங்களும் சேர்ந்து அந்த பூதமாலை தான் பெருமாள் வனமாலையாக இருக்கிறது என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் தெரிவிப்பதை தேசிக பிரபந்தத்திலே தேசிக தமிழிலே படித்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் பாதுகா தேவி இருக்கிறாளே, இந்த பாதுகா சகசிரத்திலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறவள், அவள் பெருமாள் சாத்தி கொண்டிருக்கிற வைஜயந்தி மாலை போல இருக்கிறாள். அவளை பற்றி எழுதுகிற ஆயிரம் ஸ்தோத்திர விளக்கங்களிலே வரிகளிலே இது ஒன்று, பாதுகாயானவள் வைஜயந்தி மாலை போல இருக்கிறாள் என்று. எதை வைத்துக் கொண்டு இப்படி சொல்கிறார் என்றால் வைஜெயந்தி மாலையை ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பஞ்சபூதங்களும் சேர்ந்து வைஜெயந்தியாக ஆகியிருப்பதாக சொல்கிறார். அந்த பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்கின்றன, இந்த அஞ்சும் சேர்ந்துதானே வைஜெயந்தி, அது போல இந்த அஞ்சும் சேர்ந்துதான் பாதுகையும் இருக்கிறபடியினாலே இவள் வைஜெயந்தி போல ஆகிவிட்டாள் என்று அதற்கு காரணம் சொல்லுகிறார். பாதுகையிலே எப்படி அஞ்சு பூதங்கள் பிருத்திவியாதிகள் சேர்ந்திருக்கின்றன என்று சொல்லலாம் என்று கேட்டால், அதை வார்த்தை வேடிக்கைகள் மூலமாக ஸ்லேஷாலங்காரத்தோடு கூட ஒரு கவி என்கிற ரீதியிலே அதற்கு சமர்த்தனம் பண்ணுகிறார். ஸ்ருதி விஷய குணாத்வம் பாதுகே தைத்யஹந்துஹு, தைத்யஹந்துஹு தைத்யாரியான அசுராரியான பகவானுடைய பாதுகே பாதுகா தேவியே, த்வம் நீ ஸ்ருதி விஷய குணா, ஒரு விதத்திலே ஆகாசமாக இருக்கிறாய். ஸ்ருதி விஷய குணா என்றால் ஸ்ருதினா காது, காதுங்கிற இந்திரியத்துக்கு விஷயமான குணம் சப்தம் அல்லது ஒலி என்பது, அதை தன்னுடைய குணமாக கொண்டது ஆகாசம்
என்கிற தத்துவம். இது தர்க்க சாஸ்திரத்திலே ஆரம்ப பாடங்களிலே வருகிற விஷயம். முதல் முதலிலே தர்க்க சாஸ்திர பிரவேசம் பண்ணுபவர்களுக்கு தர்க்க சங்கிரகம் என்கிற புஸ்தகத்தை பாடமாக சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு மேலே தீபிகா, பிரகாசிகா, நியாயபோதினி, முக்தாவளி முதலிய கிரந்தங்கள் பின்னாலே வரும். அந்த தர்க்க சங்கிரகத்திலே ஒரு வரி சப்த குணகம் ஆகாசம் என்று. ஆகாசம் என்பது சப்தம் என்ற ஒலியை தன்னுடைய குணமாக கொண்டது என்று அதற்கு அர்த்தம். அதனாலே காது என்கிற இந்திரியத்துக்கு எது விஷயமாகிறதோ அந்த சப்தம் என்பது எதற்கு குணமாகிறது என்று கேட்டால் ஆகாசத்துக்கு குணமாகிறது. ஆகையினாலே ஸ்ருதி விஷய குணா என்பது ஆகாசத்தை குறிக்கக்கூடிய பதம். ஆனால் இங்கே பாதுகா தேவியையும் அதே பதம் குறிக்கிறது. எப்படி என்றால், இந்த பாதுகா தேவியினுடைய குணம் இருக்கிறதே, குணம் என்றால் ஒரு உத்கர்ஷம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, இதெல்லாம் ஸ்ருதி விஷயமாக இருக்கிறது. நம்முடைய காதிலே அடிக்கடி விழுகிறது என்று கூட அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அல்லது வேதத்துக்கே பேசப்படும் விஷயமாக அமைந்திருக்கிறது பாதுகா தேவியினுடைய பெருமை. இப்போ இத சொல்லத்த ஸ்ருதி என்பதற்கு ரெண்டு அர்த்தம் வச்சுட்டோம். காதுன்னு சொல்லலாம், அல்லது வேதம்னு சொல்லலாம். இந்த ஸ்ருதியில இந்த ரெண்டு அர்த்தத்தை வச்சு இதுக்கு முன்னையே பல நாட்கள்ல பார்த்தாச்சு வேடிக்கைகள்லாம். இப்ப காதுங்கிற ஒரு அர்த்தத்தையே வச்சுட்டா கூட குணம் அப்படிங்கறதுக்கு ரெண்டு அர்த்தம் வச்சுட்டோம். இந்த காதுக்கு விஷயமான குணம் அப்படின்னா சப்தம் அப்படின்னு சொல்லச்ச, குணம்னா பண்பு, அது எந்த அர்த்தத்துல அப்படின்னு கேட்டா, தர்க்க சங்கிரகத்துல திரவிய குண கர்ம சாமான்ய விசேஷ சமவாயா பாவா சப்த பதார்த்தாக என்று எல்லா பதார்த்தங்களையும் ஏழு வகைப்படுத்தி ஒன்றிலே அடக்க முடியும். முதலாவது வகைக்கு திரவியங்கள் என்று பெயர், இரண்டாவது வகைக்கு குணங்கள் என்று பெயர் என்று அன்னம்பட்டன் காட்டினான். அந்த குணங்கள், அந்த குணங்கள் என்ன என்றால், ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சங்கியா பரிமாண பிருத்த சயோக வியோக பிருத்தத்வ பரத்வ அபரத்வ என்று ஒரு பட்டியலே போட்டு கடைசியில ஸ்னேஹ சப்த புத்தி சுக துக்க இச்சா த்வேஷ பிரயத்ன தர்மா தர்ம சம்ஸ்காராஹ சதுர்விம்சதிர் குணாஹ என்று ஒரு எண்ணிக்கையும் பண்ணி 24 குணங்கள் என்று அவன் முடித்தான். நாம் பண்புகள் என்று எதை சொல்லுகிறோமோ அவை நிறங்கள், சுவைகள் முதலியன. அவையில் அந்த மாதிரி 24 விஷயங்களை சொல்லிவிட்டு, 24 குணங்களை சொல்லிவிட்டு, எல்லா பண்புகளும் இந்த 24 ஏதாவது ஒன்றிலே அடங்கிவிடும் என்று பேசினான். அந்த 24 குணங்களிலே ஒன்று இந்த சப்தம் என்கிற குணம். அது ஸ்ரோத்ரேந்திரிய கிராஹ்யமான குணம். காது என்கிற புலனானது சப்தம் என்கிற குணத்தை கிரகிக்கும்.
அதனாலே ஸ்ருதி காதுக்கு விஷயமாகின குணத்தை கொண்டது ஆகாசம். ஏனென்றால் சப்தம் ஆகாசத்தினுடைய குணம். இதெல்லாம் தர்க்க சாஸ்திரத்திலே மட்டும்தான் என்பதில்லை, நம்முடைய சம்பிரதாயத்திலும் ஒத்துக்கொள்ள கூடிய விஷயங்கள் தான். திருச்சந்த விருத்தத்திலே முதல் பாசுரத்திலே மீ நிலாய ஒன்றுமாய் என்று சொல்கிறாரே, அங்கே மீ என்று அவர் குறிப்பிடுவது ஆகாசத்தை. நிலாய என்றால் அதிலே இருக்கிற, ஆகாசத்திலே இருக்கிற ஒன்று என்று அவர் குறிப்பிடுவது இந்த சப்தம் என்கிற குணத்தை. அதைத்தான் குறிப்பிடுகிறார் என்று எப்படி தெரியும் என்று கேட்டால், அதுக்கு முன் வரிகளிலே பார்த்தால் தெரிகிறது. பூ நிலா ஜவ இந்துமாயின் ஆரம்பிக்கிறது. பூன பூமி, பூமியிலே இருக்கிற அஞ்சு, பூமியில அஞ்சு குணங்கள் இருக்கின்றன, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் என்று. புனல் கணின்ற நான்குமாய் என்கிற இடத்திலே புனல்னா ஜலம், அதிலே நாலு குணங்கள் இருக்கின்றன என்று வரைச்ச கடைசியில மீ நிலா யவன்றுமாய் என்று சொல்லிச்ச, ஆகாசத்திலே சப்தம் என்கிற ஒரு குணம் மட்டும் இருக்கிறது என்று. இந்த பாசுரம் இன்றைக்கு எப்படி பொருத்தும் என்றால், ஐந்து பூதங்கள் என்ன என்பதையும் இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த ஐந்து பூதங்களை பற்றித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம், பஞ்சமகாபூதங்கள் என்று. அந்த பஞ்சமகாபூதங்கள் பஞ்சபூதங்கள், அவை வைஜெயந்தி ரூபத்திலே பெருமாள் சாத்திக் கொண்டிருக்கிறார். அந்த பஞ்சபூதமயமானதுதான் பாதுகை என்று வேடிக்கையாக சொல்ல வருகிறார் இப்பொழுது. அந்த வேடிக்கையிலே முதல் வரியிலே பாதுகை என்பது ஆகாசம் போல இருக்கிறது என்று சொல்கிறார். அஞ்சு பூதங்களிலே அஞ்சாவதானது ஆகாசம். ஆகாசம் போல பாதுகை எப்படி ஆகும் என்று கேட்டால், ஆகாசம் எப்படி ஸ்ருதி விஷய குணமோ அதே மாதிரி பாதுகையும் ஸ்ருதி விஷய குணம். ஆனா குணம்ங்கிறதுக்கு தான் அர்த்தத்தை மாத்திக்கணும். ஆகாசத்துக்கு சப்தம் என்கிற குணம் ஸ்ரோத்திரம் என்கிற ஸ்ருதிக்கு விஷயமாகிறது என்ற அர்த்தம். பாதுகை வரும் விஷயமாக வரும் பொழுது குணம் என்றால் சிறப்பு, உத்கர்ஷம், உயர்வு என்ற அர்த்தம். பாதுகையினுடைய உயர்வானது காதுகளுக்கு விஷயமாகிறது, எல்லாரும் அடிக்கடி கேள்விப்படுகிறார்கள். அல்லது பாதுகையினுடைய உயர்வானது வேதங்களுக்கே விஷயமாகிறது. வேத பிராச்சேதசா தாசீதி சாட்சாத் ராமாயணாத்மனா என்கிற வசனப்படி, வேதத்தினுடைய இன்னொரு உருவமான ராமாயணத்திலே, வால்மீகி ராமாயணத்திலே இந்த பாதுகையினுடைய உயர்வு எவ்வளவு சிறப்பாக பேசப்படுகிறது ஸ்பஷ்டமாக. பாதுகா பட்டாபிஷேகம் வரைக்குமான கதையிலே அதனாலே ஸ்ருதி ரூபமான ராமாயணத்திலே இந்த பாதுகையினுடைய மேன்மை தெரிகிறது. அல்லது தமிழ் வேதம் இருக்கிறதே அதிலேயும் இந்த பாதுகையினுடைய பெருமை நிறைய பேசப்படுகிறது. நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே பெரியாழ்வார் பேசுகிறார், மறவடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து போய்வானோர் வாழ என்கிற வரியிலே இந்த மறவடி இருக்கிறதே பாதுகை, இது அந்த பாதுகையை தரித்துக் கொண்டிருக்கிற ராமனை காட்டிலும் உயர்ந்ததாக ஆகிவிட்டது. பொதுவாக உலகத்திலே ஒரு பொருளை கொடுக்க முடியவில்லை என்றால் அதற்கு பதிலாக அதை நான் வைத்துக் கொள்கிறேன், அதற்கு ஈடாக அடகு வைப்பது போலே இன்னொரு பொருளை வைப்பார்கள், அதுதான் பணயம் என்பது. மறவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய். இந்த ராமன் என்ன பண்ணான், தான் அயோத்தியைக்கு திரும்பி வர முடியாததாலே தன்னுடைய பாதுகையை பணயமாக வைத்தான் அந்த பரதனுக்கு.
उयर्वे पणय अलव अमेद रामायण रूप वेद नाले श्रुति विषय गुण नाम अम सहस्रम ग्रंथम तोन्मे श्रुति विषय अयोध्यारेवर படியில் குணம் அந்த பரதனுக்கு படி உபமானம் இல் இல்லாத குணம் அவனை போல குணசாலியாக ஒருவனை காட்ட முடியாது என்றபடியான இணை இல்லாத குணத்தை கொண்ட அந்த பரத நம்பிக்கு ராமன் எதை கொடுத்தான் அன்று அடிநிலை இந்தனை தன்னுடைய திருவடி நிலை இருக்கிறதே பாதுகை प्रभावशालियान पादुकये भरतनुके रामनुके उयर्वे नामेल्लाम पाडि परक्क वेंडुम अयोध्यर श्रुति विषय गुणम सततगति मनोज्ञा आकाशम पंचभूत अंगे वायु मनोज्ञी वैजयंति माले अंजु भूत अलग आकाशते सततगति मनोज्ञा श्रीरंगत्तिले सेविकलाम मिहवुं अलहान गति नडै अलहु अरंगनुक्कु विशेषम् गति मनोज्ञा नडै अलहु कोंडवलाह इंद रंगनाथ पादुकै वायु भूतमानदे सतत गति अलहा इरुंददनाले सतत गति मनोज्ञम् इप्पडियाह आकाशम पादुकयायित्रु वायु पादुकयायित्रु अदर्कडुत्त पंचभूतंगलिले मून्रावदु अग्नि அதுவும் எப்படி பாதுகையாயிற்று என்றால் ஸ்வேனதாம்னா ஜ்வலந்தி
இங்க தாம என்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். அக்னியானவன் தன்னுடைய தாம்ரா தேஜஸினாலே ஜுவலம் ஜுவலித்துக் கொண்டிருப்பான். தேஜஸ் ஜுவாலை ரெண்டும் அக்னிக்கு. பாதுகைக்கு வரும்பொழுது தாம என்றால் இருப்பிடம் என்ற அர்த்தம். பாதுகைக்கு எது இருப்பிடம் என்று கேட்டால் பெருமாளுடைய திருவடிதான் இருப்பிடம். அந்த திருவடியினாலே தான் இவளுக்கு பிரகாசம் ஏற்படுகிறது. அதனாலே இவளும் ஜுவலிக்கிறாள். பெருமாளுடைய தேவியானபடியினாலே ஜுவலிக்கிறாள். லக்ஷ்மியை பற்றி சொல்லும் பொழுது சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தி என்று வேதம் வர்ணிக்கும். அவள் ஜுவலந்தி, பாதுகா தேவியும் பெருமாளுடைய தேவியானபடியினாலே ஜுவலந்தி. அவள் பெருமாள் திருவடிகளே இருப்பதனாலே ஜுவலந்தி. இந்த ஜுவலிப்பினாலே உஜ்வலமாக இருப்பதனாலே தமிழிலே ஒண்மை என்று சொல்வார்கள், ஒள்ளியது. இதனாலே அவள் அக்னிக்கு சமமாக ஆகிவிட்டாள். அவள் ஆகாச ரூபையானாள், வாயு ரூபையானாள், அக்னி ரூபையானாள். அதற்கடுத்தது இன்னும் என்ன பாக்கி? ஜலமும் பூமியும் பாக்கி. ஜலம் போல எப்படி ஆனாள் என்றால் மூன்றாவது விவரிக்கப் போகிறோம். ஜனித புவன விருத்தி. புவனம் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள். மறுபடியும் ஒரு அர்த்தம் ஜலம் என்பது, அது இங்கே தேவையான அர்த்தம். ஆனால் ஜலத்துக்கு விருத்தியை பாதுகை பண்ணினதாக ஒன்றும் கதை கிடையாதே என்று கேட்டால், புவனம்ங்கிறதுக்கு இன்னும் பிரசித்தரமான அர்த்தம் லோகம் என்பது. உலகத்துக்கெல்லாம் வளர்ச்சியை பண்ணுபவள் பாதுகை. அதனாலே இவள் ஜனித புவன விருத்தி. அதை சொல்லும் பொழுது ஜலம் அதிகமாக வளர்கிறது என்று சொன்னபடியினாலே பஞ்சமகாபூதங்களிலே நாலாவதான ஜலம் என்பதும் பாதுகா தேவியிடம் அவள் உருவில் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் இவள் ஜனித புவன விருத்தி. இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது, பூமி. அதற்கான பதம் ஸ்தைரியயுக்தா என்பது. பூமிக்கு ஸ்திரா என்று ஒரு பெயரே உண்டு. பூமிக்கு எத்தனையோ பரியாய பதங்கள் இருக்கின்றன. பிருத்வி என்று ஒன்று, பூமிகி என்று ஒன்று, சர்வம் சஹா என்று ஒன்று. அதே மாதிரி பூஸ்துதியிலே நிறைய பெயர்கள் வருகின்றனல்வ, அதிலே ஸ்திரா என்று ஒரு பெயர். ஸ்தைரியம் என்றால் நிலைப்பாடு, நிலைத்திருப்பது, உறுதியாக இருப்பது, ஆட்டம் காணாமல் இருப்பது. அது பூமிக்கான விசேஷ குணம். ஸ்தைரிய யுக்தா என்றாலே ஸ்திரா என்றாகி பூமியை காண்பிக்கும். பாதுகா தேவி விஷயமாக அர்த்தம் சொல்லும் பொழுது ஸ்தைரிய யுக்தா என்றால் உறுதி கொண்டவள், நிலை பெற்றவள் என்ற அர்த்தம். பாதுகா தேவிக்கு இருக்கிற பண்புகளிலே ஒன்று ஸ்திரத்துவம் என்று. வழுக்காமல், அசங்காமல், நழுவாமல் பாதுகை இருக்கிறாள். அதனாலே அவள் ஸ்தைரிய யுக்தா. இப்படி பார்த்தால் இந்த பாதுகையிலே ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, இந்த மூன்றுமே இருப்ப, இந்த ஐந்துமே இருப்பதாக தெரிகிறது. அதனாலே இந்த ஐந்தையும் சேர்த்து விதிருத்த நிகில பூதா என்று சேர்த்து சொல்கிறார். இந்த பாதுகை தேவியானவள் நிகில எல்லா பூதா பூதங்களையும், நிகில எல்லா பூதங்களையும் தான் ஐந்து பூதங்களையும் விதிருத்த தரித்து கொண்டிருக்கிறாள். அஞ்சு பூதங்களும் இவளாலே தரிக்கப்பட்டன.
எப்படி தெரியும் என்றால் இரண்டாவது அர்த்த வேடிக்கையினாலே ஸ்ருதி விஷய குணாவாக இருக்கிறாள், சத்தத்த கதி மனோஜ்ஞாவாக இருக்கிறாள், ஜுவலந்தியாக இருக்கிறாள், ஜனித புவன விருத்தியாக இருக்கிறாள், ஸ்தைரிய யுக்தையாக இருக்கிறாள். இந்த அஞ்சையும் பார்த்தால் பஞ்சபூதங்களும் இவளால் தரிக்கப்படுகின்றன என்று தெரிகிறது. இந்த விதத்திலே அவள் வைஜயந்தி மாலைக்கு சமமாக ஆகிவிட்டாள். ஏனென்றால் விஷ்ணு புராணத்திலே வைஜயந்தி தான் பஞ்சபூதங்களையும் தரிப்பதாக சொல்கிறது. அதைத்தான் தேசிகன் இருபூத மாலை வனமாலையாக என்று தேசிக பிரபந்தத்திலே பாடியிருக்கிறார். இப்படி பாதுகா தேவியானவள் பஞ்சபூதமயமாக ஆகி வைஜயந்தி என்பவளுக்கு சமமாக ஆகிவிட்டாள் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லும் பொழுது ரெண்டு அர்த்தம் சொல்லியாச்சு. அதாவது பதங்களுக்கு பஞ்சபூதங்கள் பரமாக ஒரு அர்த்தம், பாதுகா பரமாக இன்னொரு அர்த்தம் என்று. இது இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷம். பாதுகை பஞ்சபூதமயமாக, அதனால் வைஜயந்தி போல இருக்கிறாள் என்று. இப்ப நாம் பார்த்த அர்த்தத்தை பொழிப்புறையாக பார்ப்போம். என்ன பார்த்தோம் என்றால், பாதுகையே நீ வைஜயந்தி மாலை போலே ஐந்து பூதங்களையும் தாங்குகிறாய். இதை நான் ஸ்லேடை மூலம் சமர்த்திக்கிறேன். ஆகாசம் என்ற பூதமானது காதுக்கு விஷயமான சப்தத்தை குணமாக கொண்டிருக்கும், ஸ்ருதி விஷய குணா என்பது. அதுபோல நீ ஸ்ருதிக்கு விஷயமான குணங்களை கொண்டிருக்கிறாய். வாயு என்கிற பூதமானது எப்போதும் போய்கொண்டே இருக்கிற காரணத்தாலே சதாகதி அல்லது சததகதி என்று பெயர் பெற்றிருக்கும். அதுபோல நீ எப்போதும் நடையழகு கொண்டிருக்கிறாய். அக்னி என்கிற பூதமானது தனது தாமத்தாலே அதாவது தேஜஸ்ஸாலே ஜொலித்துக் கொண்டிருக்கும். அதுபோல நீ உன் தாமத்தாலே இருப்பிடத்தாலும் தேஜஸ்ஸாலும் ஒளிருகிறாய். ஜலம் என்கிற பூதமானது புவனம் என்று பெயர் பெற்று அதாலே வளர்ச்சியை பண்ணும். அதுபோல நீ எல்லா புவனங்களுக்கும் வளர்ச்சியை பண்ணுகிறாய், லோகங்களுக்கும். கடைசியாக பூமி என்கிற பூதமானது நிலைப்பட்டிருக்கிற காரணத்தாலே ஸ்திரா என்று பெயர் பெற்றது. அதுபோல நீ நிலைப்பாடு கொண்டவள். இந்த விதமாக பஞ்சபூதங்களாக நீ இருப்பதால் பஞ்சபூத மாலையான வனமாலைக்கு சமமாக நீ ஆகிவிட்டாய் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய வேடிக்கை கருத்து. இதே பொழிப்புரையை இன்னொரு விதமாக சொன்னால், இப்பொழுது ஸ்லோகத்துக்கு வேறொரு அர்த்தம் வரும்படியாக பண்ணியிருக்கிறார் தேசிகன். ஸ்ருதி விஷய குணாத்வம் என்கிற இடத்திலே ஸ்ருதி என்பது வேதம். ஸ்ருதி விஷய குணங்கள் என்றால் வேதம் பற்றிய குணங்கள், வேத விஷயமான குணங்கள். அது உனக்கும் வாய்த்திருக்கு. வேதம் மதுர கீதமாக மதுர நாதம் கொண்டதாக இருக்கும் என்றால் உனக்கும் மதுர நாதம் இருக்கிறது. இந்த மாதிரி ஸ்ருதி விஷய குணங்களை நீ உன் குணங்களாக கொண்டிருக்கிறாய். பாதுகே தைத்யஹந்து. இப்பொழுது வேதத்தினுடைய குணங்கள் எல்லாம் பாதுகைக்கு இருக்கிறது என்பதை சமர்த்திக்க போகிறார் பின்னாலே இருக்கிற பதங்களாலே. முன்னே வேறொரு அர்த்தம் சொன்னோமே பஞ்சபூதங்கள் என்று, அதற்கு எந்தெந்த பதங்களை உபயோகப்படுத்தினோமோ அதே பதங்கள் இப்பொழுது வேதத்தினுடைய பெருமைகளை சொல்ல பயன்படுகின்றன.
வேதத்தில் இருக்கும் குணங்கள் பாதுகைக்கு எப்படி வாய்த்திருக்கின்றன என்பதை இதே ஸ்லோகத்தின் மூலம் பார்க்க போகிறோம். ஒரே ஸ்லோகமே பல அர்த்தங்களை கொடுப்பது என்பது பெரிய பெரிய மகா கவிகளுடைய வாக்கியங்களுக்கு மட்டும்தான் அமையும். ஸ்ரீஹர்ஷன் என்ற ஒரு கவி இருந்தான். அவனுக்கு இதை ஒரு பெருமையாக சொல்லுவார்கள். அவன் ஒரு வார்த்தை சொன்னான் ஆனால் அதுக்கு அஞ்சு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு. அதுபோல சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் எழுதினார் ஆனால் அந்த ஸ்லோகத்துக்கு நாலஞ்சு அர்த்தங்கள் இருக்கும். இப்பொழுது நாம் ரெண்டு அர்த்தம் தான் ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஸ்லோகம் பஞ்சபூத விஷயம் என்று ஒரு அர்த்தம் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் பாதுகா விஷயம் என்று ஒரு அர்த்தம் பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவதாக ஒரு அர்த்தம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகமானது வேத விஷயம் என்று. அதை ஆரம்பத்திலேயே தேசிகன் சொல்லிவிட்டார். வேத விஷய குணங்கள் எல்லாம் பாதுகைக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே காட்டப்போகிறேன் என்று. வேத விஷய குணங்கள் என்னென்ன பாதுகைக்கு இருக்கிறது என்றால் தைத்யஹந்துஹு என்பதிலேயே ஒரு ஒப்புமை. வேதம் பெருமாளுக்கு சொந்தமான வஸ்து, அதுபோலே நீயும் பெருமாள் உடையவள். ஒரு ஒப்புமை ஆயிடுத்து. அடுத்தது சத்த தகத்தி மனோஜ்ஞா. பாதுகை விஷயமாக எப்படி அர்த்தங்கிறது முன்னே சொல்லியாச்சு. நடை அழகு கொடுப்பவளவள். ஆனா வேதம் விஷயமாக சொல்லும் பொழுது அது எப்படி எந்த விதத்திலே சத்த கத்தி எந்த இடத்திலே விதத்திலே மனோஜ்ஞம் என்று சொல்ல வேண்டும். சத்த கத்தி என்பதற்கு சாஸ்வதமான கதி என்று அர்த்தம். சாஸ்வதம் என்றால் அழிவில்லாத. இந்த இடத்துல கதி என்றால் நடந்து போகிற கதி இல்லை. கதி என்றால் நமக்கு பிராபியமான கதி, நல்ல கதி, சாஸ்வதமான கதி. அது வேதத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அது பரம புருஷார்த்தம், அது ஸ்ரீ வைகுண்டம், அது மோக்ஷானந்தம். அதுதான் இங்கே சொன்ன சதத கதி. அதை வேதம் தான் சதத கதியை மனோஜ்ஞமாக ஆக்கி நமக்கு கொடுக்கிறது. நீ நடையழகு கொண்டதாலே சதத கதி அழகு பெற்றிருக்கிறாய். வேதம் சாஸ்வதமான நல்ல கதியை காட்டி எழிலோடு இருப்பதாலே அதுவும் சதத கதி மனோஜ்ஞம். ஆழ்வார்கள் எல்லாம் வேதத்தை பாடும்போது, வேதத்தின் சிறப்பை பேசும்போது அடிக்கடி எழில் வேதம், எழில் மறை என்று காண்பிப்பார்கள். அடுத்ததாக இன்னொன்று, வேதம் ஜுவலிக்கும், அதுபோல நீயும் உன் தேஜஸால் பளபளக்கிறாய். வேதம் ஜுவலிக்கும் என்று சொல்லலாமோ? வேதம் ஒலி வடிவம், சப்த வடிவம், அது எப்படி ஜுவலிக்கும் என்று கேட்டால் நிறைய பிரமாணங்கள் அப்படித்தான் சொல்லுகின்றன. நாம் பின்னாலே சில பிரமாணங்களையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதம் ஜுவலிக்கிறது என்று. இப்பொழுது ஒன்றே ஒன்று, நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே பேசும் பொழுது சுடர்மிகு சுருதியுளிவையுண்ட சுரனே என்று ஒரு வரி எழுதியிருக்கிறார். சுடர் மிகு சுருதி என்று. சுடர் அதிகமாக பெற்ற வேதம் என்று அதுக்கு அர்த்தம். அதனாலே அதை நம்பினால் வேதம் ஜொலிக்கும் என்று சொல்லலாம். அது எப்படியே என்று அதற்கும் மேலே கேள்வி கேட்டால் அதனுடைய வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் ஆறாயிரப்படியிலே திருக்குறுகை பிரான். வேதம் எதனாலே ஜொலிக்கிறது என்பதை பற்றி விளக்கியிருக்கிறார். அவகாசம் இருந்தால் அதை பார்ப்போம் பின்னால். வேதம் ஜொலிப்பது போலே நீயும் தேஜஸோடு கூட பளபளக்கிறாய். இந்த விதமாகவும் வேதத்தினுடைய குணம் உனக்கு வந்திருக்கிறது. வேதமும் சகல புவன விருத்தி பண்ணும், நீயும் ஜனித புவன விருத்தியாக இருக்கிறாய். புவனம்னா லோகம்னே வச்சுப்போம், ஒரே அர்த்தம். வேதத்துக்கும் லோகக்ஷேமம் ஏற்படும், உன்னாலேயும் ஏற்படும் என்று பொதுவாக சொன்னால் அவ்வளவாக சமத்காரம் என்ன இருக்கிறது? அதுல ஏதாவது சூட்சமாக அர்த்தபேதம் பண்ணினால்தான் நமக்கு வேடிக்கை வரும். வேதம் புவனத்தை பண்ணுகிறது, வளர்ச்சி புவனத்தை வளர்க்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
வேதத்தின் மூலம்தான் ஜெகத் சிருஷ்டியே நடந்தது. வேத சப்தேப்ய ஏவாதௌ பிருதக் சம்ஸ்தாஷ்ட நிர்மமே. ஸ்மிருதிகள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுகின்றன. இந்த உலக படைப்புக்கே கூட வேதம்தான் காரணமாக கருவியாக இருந்தது. வேதம் என்கிற கருவியை கொண்டுதான் இந்த உலக படைப்பு நடந்தது. அதனாலே ஜனித புவன விருத்தி என்று வேதத்தை சொல்லலாம். நீ உலகத்தாருக்கெல்லாம் க்ஷேமத்தை பண்ணுகிற காரணத்தாலே புவனம் உலகத்துக்கு வளர்ச்சி என்றால் உலகத்தாருக்கு வளர்ச்சி என்ற அர்த்தம் கிடைப்பதாலே நீயும் புவன விருத்தி பண்ணுகிறாய், வேதமும் புவன விருத்தி பண்ணுகிறது. புவனம் என்பதற்கு லோகம் ஜெகத் சிருஷ்டி என்ற அர்த்தம் சொல்லலாம், அல்லது புவனம் என்பதற்கு லோகத்தார் உலகத்தார் என்றும் அர்த்தம் சொல்லலாம். ஜனித புவனம் என்றால் இந்த வேதத்திலிருந்தே எது உண்டாயிற்றோ அந்த புவனம் வேதத்தில் வளர்ந்தது என்று சொல்லலாம், அல்லது ஏற்கனவே உண்டான புவனத்துக்கு நீ விருத்தியை ஏற்படுத்தினாய் என்று சொல்லலாம். ஜனித புவனம் என்றாவது அன்வயிக்கலாம், அல்லது புவன விருத்தி ஜனிதமாயிற்று என்றாவது அன்வயிக்கலாம். இப்படி ரெண்டு விதமான அன்வயம் வருவதாலே ஒன்று பாதுகைக்கும் இன்னொன்று வேதத்துக்கும் ஒட்டுகிறது. வேதம் அசைக்க முடியாமல் இருக்கும், அதற்கு ஒரு உறுதி இருக்கும். அதே மாதிரி நீயும் மன்னி இருக்கிறாய், உறுதியுடன் இருக்கிறாய். வேதத்தை அசைக்க முடியாது அப்படின்னா அதனுடைய கொள்கையை அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். அது நிறைய கவிகள் பேசுகிற கருத்தது. ஒரு சமயம் கம்ப ராமாயணத்தை இயற்றிய கம்பன், அவன் மிகச்சிறந்த தமிழ் கவிஞனானபடியாலே அவன் அயோத்தியா நகரத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த நகரத்து வாயில்கள்னா கோபுர வாசல்கள், நாலு பக்கமும் நாலு கோபுரம் அந்த ஊருக்கு ஸ்ரீரங்கத்தெல்லாம் இருக்க மாதிரி, அந்த நாலு வாசல்கள் வேதம் போல இருக்கு அப்படின்னாங்க. வேதமும் நாலு தானே எண்ணிக்கையில, அதனால நாலு நாலு வாசல்கள்னு எண்ணிக்கையில சாமியம் வந்துருத்து. இன்னும் பல சாமியங்களை சொல்றான், இந்த மாதிரிதான் வேடிக்கையா தமிழ்ல பேசுறான். அதுல ஒரு வேடிக்கை வாயில் மண்ணும் என்பது. இந்த கோபுர வாசலானது வாசல்ங்கிற பதத்துக்கே வாயில் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாமானபடியினால வாயிலாக மண்ணும் நிலை பெற்றிருக்கும். வேதமானது வாயில் என்பதற்கு வாயிலே என்ற அர்த்தம், வாய் என்பதிலே மன்னி இருக்கும் நிலை பெற்றிருக்கும். இன்னும் பல வேடிக்கைகள் எல்லாம் பண்ணுகிறான் கோபுரவாசலும் வேதமும் ஒன்று என்பதற்கு. அதிலே வாயில் என்ற பதத்திலே பண்ணுகிற வேடிக்கை இப்போது இங்கே எதற்காக தேவைன்னா பக்கத்தில் இருக்கிற மண்ணும் என்கிற பதத்துக்காக. வேதம் என்பது எப்பொழுதும் மண்ணும் ஸ்திரமாக இருக்கும். நான் பின்னாலே ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் சற்று நேரம் கழித்து கேட்க போகிறோம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்பதற்கு தனி ஸ்தைரியம் உண்டு, அது த்ருவமாக இருக்கும், அது மன்னி இருக்கும் அப்படின்னு வால்மீகியனுடைய ராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் கேட்க போகிறோம். சரி, ஸ்தைரியுக்தா அப்படிங்கிறது வேதத்துக்கும் இவளுக்கும் பொதுவாச்சு, பாதுகைக்கும். நீக்கில விதிருத்த நிகில பூதா, அடுத்த பதம். வேதம் கூட விதிருத்த நிகில பூதம்தான், பாதுக கூட விதிருத்த நிகில பூதம்தான். எப்படி அப்படின்னா, வேதம் எல்லா உயிரினங்களையும் தாங்கும். பூதம் என்பதற்கு பஞ்சமகாபூதம் பிருத்திவ்யம் தேஜோ வாயுங்கிற ஆகாசங்கிற அந்த அர்த்தத்தை விட்டுட்டோம்.
பூதம் அப்படின்னா சர்வபூத ஹித பிரதா முதலிய இடங்கள்லாம் பூதங்கிறதுக்கு வேற அர்த்தம் சொல்றோம் இல்லையா. உயிரினங்கள் ஜீவராசிகளுக்கெல்லாம் பூதங்கள்னு பேரு. அவை எல்லாவற்றையும் தாங்குவதாலே வேதம் விதத்த நிகழ பூதம். நீயும் அதே மாதிரி எல்லா உயிரினங்களையும் தாங்குகிறாய், அவர்களை ரட்சிக்கிறாய். வேதத்தை மாலை என்று சொல்லலாமோ? இந்த ஸ்லோகம் மாலா என்றுதான் முடிகிறது என்று கேட்டால், ஒரு விதத்திலே வேதத்தை மாலை போல பெருமாள் தரிப்பார், அது கூட உண்டு. திருவாய்மொழியிலேயே வருகிறது, பாவியல் வேதனன் மாலை பல கொண்டு என்று வேதத்தை நல் மாலை என்றுதான் ஆழ்வாரும் வர்ணிக்கிறார். அந்த விதமாக நீ வேதத்துக்கு சதிருஷமாக இருக்கிறபடியினாலே முதல் பதத்திலே சொன்னோமே ஸ்ருதி விஷய குணாத்வம் என்று, ஸ்ருதி பற்றிய குணங்கள் எல்லாம் உன்னிடம் இருக்கின்றன என்று. அது இந்த மாதிரியாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது நிரூபிதமாகிறது. ஆமாம் ஆமாம், பாதுகை வந்து ஸ்ருதி விஷய குணாதான். எப்படி என்றால், ஸ்ருதி எப்படி சததிகதி மனோஜ்ஞாவோ அது போல பாதுகையும், ஸ்ருதி எப்படி ஸ்தைரியுக்தாவோ அது போல பாதுகையும், ஸ்ருதி எப்படி விதிர்த்த நிகழ பூதாவோ அது போல பாதுகையும் என்று ஒவ்வொன்றையும் அப்படி சொல்லி பார்த்தால், இந்த இரண்டாம் பொழிப்புரைப்படி வேதத்துக்கும் பாதுகைக்கும் சாமியம் சொன்னதாக ஆயிற்று. இப்போ எத்தனை பதங்கள்ல ரெண்டு அர்த்தம் சொல்லி வச்சோம், அதை ஒரு தடவை பார்த்தோம்னா நமக்கு சுவாரஸ்யம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸ்ருதிங்கிறதுக்கு வேதம் காதுன்னு ரெண்டு அர்த்தம் சொன்னோம். விஷயம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்ணுக்கு விஷயம், காதுக்கு விஷயம், மூக்குக்கு விஷயம் அப்படின்லாம் சொல்றோமா, அதான் புலனுக்கு நுகர் பொருள். கண்ணுக்கு விஷயம் நிறம், காதுக்கு விஷயம் ஒலி, மூக்குக்கு விஷயம் மனம், அந்த விஷயம். இன்னொரு அர்த்தம் இடம் ஸ்தானம் அப்படின்னு அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. ஸ்ருதி விஷய குணா அப்படின்னு, ஸ்ருதியிடம் இருக்கிற குணங்கள் பாதுகையிடமும் இருக்கிறது என்று. அதே மாதிரி புவனம் என்பதற்கு ஜலம் என்று ஒரு அர்த்தம், உலகம் என்று ஒரு அர்த்தம். சததகதி என்பதற்கு வாயு என்று ஒரு அர்த்தம், சாஸ்வதமான புருஷார்த்தம் மோட்ச நிலை என்பது இன்னொரு அர்த்தம். தாமா என்பதற்கு தேஜஸ் என்று ஒரு அர்த்தம், இருப்பிடம் என்று ஒரு அர்த்தம். பூதம் என்பதற்கு பஞ்சபூதங்கள் என்ற பூதம் ஒரு அர்த்தம், ஜீவராசிகள் என்பது இன்னொரு அர்த்தம். இப்படியெல்லாம் ஆறு பதங்களிலே ரெண்டு ரெண்டு அர்த்தங்களை வைத்தபடியினாலே இந்த ஒரு பாதுகா சகசிர ஸ்லோகத்துக்கு இவ்வளவு அர்த்தங்கள், பாவார்த்தங்கள் நிறைய கிடைத்தன. பாதுகைதான் நம்மாழ்வாராக அவதரித்தாள். சடகோபம் என்று நம்மாழ்வாருக்கு சடகோபர் என்ற பெயர் இருக்கிறதே, அந்த பெயரை சடாரிக்கு ஏன் வைத்திருக்கோம்? சடாரி மேலே இருக்கிறது பாதுகையினுடைய விக்கிரகம் தான். அந்த பாதுகையையும் நம்மாழ்வாரையும் நாம் ஒன்றாக கருதுகிறோம். இந்த பாதுகை நம்மாழ்வாராக அவதரித்த போது இதிலிருந்து இதுல பாதுகைக்கு சொன்ன அடைமொழிகள் எல்லாம் இன்னும் கூட நன்றாக பொருந்துகின்றன. ஸ்ருதி விஷய குணா, நம்மாழ்வாருடைய பக்தி முதலிய குணங்கள் எல்லாம் மக்களுடைய காதுகளுக்கு எட்டினபடியினாலே ஸ்ருதி விஷய குணாவானால் பாதுகை நம்மாழ்வாரான பொழுது தன்னுடைய தேஜஸினாலே ஜுவலிக்கிறாள் பாதுகை என்று சொல்கிறோமே, அது அவளுடைய நம்மாழ்வார் அவதாரத்திலேதான் நன்றாக ஒட்டுகிறது. மதுரகவி ஆழ்வார் கதை ஒன்று இருக்கிறது. மதுரகவி ஆழ்வார் உத்தர பாரத யாத்திரை போய்விட்டார். அயோத்தியா நகரத்திலே யாத்திரை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் பிரதி தினமும் தங்கள் ஊரிலே க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி இருக்கிற பெருமாள். மதுரகவி ஆழ்வாருடைய ஊர் திருக்கோளூர் என்று பெயர். அங்கிருக்கிற பெருமாளுக்கு வைத்தமாநிதி பெருமாள் என்று பெயர். அந்த வைத்தமாநிதி பெருமாளை ஸ்மரிக்காமல் அவரால் இருக்க முடியாது. அவர் அயோத்தியா மதுரா முதலிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போன பொழுது கூட இந்த தெற்கு பக்கமாக திரும்பி கைகூப்பிக் கொண்டு வைத்தமாநிதி பெருமாளை தினமும் சேவிப்பார் தூரத்திலிருந்து.
அப்படி ஒரு நாள் அவர் அயோத்தியில் இருந்து திருக்கோளூர் பக்கம் திரும்பி சேவிக்கும் பொழுது திடீரென்று அங்கிருந்து ஒரு ஜுவாலை தோன்றியது, ஒரு ஜோதிஸ் தென்பட்டது. அவருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன, ஒருவேளை காட்டு தீயாக இருக்குமோ, இது என்ன தெரியவில்லை, இவ்வளவு பெரிய ஜோதிஸ் தெரிகிறதே நம்ம திருக்கோளூர் பக்கத்திலே என்று அவர் ஆச்சரியப்பட்டார். இருந்தாலும் ஒரு நாள் உபேட்சித்தார். மறுநாள் மறுபடியும் அவர் திருக்கோளூர் பக்கம் கை கூப்பி சேவிக்கும் பொழுது மறுபடியும் அதே மாதிரி ஜோதிஸ் தென்பட்டது. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன ஜோதிஸ், அந்த திக்கிலே இருந்ததுனாலே அது திருக்கோளூரில் தான் என்று சொல்ல முடியாது, அது என்னவா இருக்கும் என்பதை பார்த்து விடுவோமே என்று அந்த ஜோதிஸ் இருக்கிற திக்கை நோக்கி, அதாவது தெற்கு திக்கை நோக்கி அயோத்தியிலிருந்து பிரயாணமாகிவிட்டார் மதுரகவி ஆழ்வார். நடந்துதான் பிரயாணம், சில நாட்கள் ஆகத்தான் ஆகும். ஆனால் அவருக்கு அந்த ஜோதி வழி காண்பித்துக் கொண்டே இருந்தது. அதாவது அந்த ஜோதி அணையாமல் இருந்து அவருக்கு போய் சேர வேண்டிய இடத்தை தெரிவித்துக் கொண்டே இருந்தது. சில நாட்களிலே வந்து சேர்ந்து விட்டார். அது திருக்கோளூர் இல்லை, திருக்கோளூருக்கு பக்கத்திலே ஒரு ஊர் ஆழ்வார் திருநகரி, அங்கிருந்து வந்திருக்கிறது அந்த ஜோதி. அந்த ஜோதியினை கண்டு கொண்டே வந்து பார்த்தால் அங்கே புளிய மரத்தடியிலே நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார், அவருடைய ஜோதி தான் அது. அந்த கதை, அந்த கதையினுடைய அடுத்த பகுதி நமக்கு இப்பொழுது வேண்டாம். நம்மாழ்வார் தான் ஜோதி என்பது நமக்கு இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது பாதுகா தேவி நம்மாழ்வாராக அவதரிக்கும் பொழுது கூட ஜுவலந்தீம் என்பது பொருந்துகிறது. அப்படியே ஜுவலித்தாள் அவள். நம்மாழ்வார் ஜுவலித்தாரா என்று கேட்டால், நம்மாழ்வார் மதுர கவி ஆழ்வாருக்கு ஜோதி ஸ்வரூபமாகத்தான் காட்சி அளித்தார். அந்த ஒளியை நாடிதான் மதுர கவியார் திருக்குறுகூருக்கு வந்து சேர்ந்தார். அதனாலே நம்மாழ்வாரான நிலையிலே இருக்கிற பாதுகையை இந்த ஸ்லோகம் பாடியதாகவும் கொள்ளலாம். இப்படி அர்த்தம் சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்ருதி விஷய குணா என்பதற்கு எத்தனை கருத்துக்களை நாம் பார்த்தோம். ஸ்ருதி என்றால் காது, காது என்கிற புலன் எந்த விஷயத்தை கிரகிக்கும் என்றால் ஒலி சப்தம். அந்த சப்தம் எதற்கு குணமாக இருக்கும் என்றால் அது ஆகாசம். அதனாலே ஸ்ருதி விஷய குணா என்பது ஆகாசத்துக்கு பொருந்துகிறது. இந்த ஆகாசம் வைஜெயந்தியிலே இருக்கிற பஞ்சபூதங்களிலே ஒன்று என்று ஒரு அர்த்தம் பார்த்தோம். அப்புறம் இரண்டாவது அர்த்தம், ஸ்ருதி என்றால் வேதம், அதிலே விஷயமாக பேசப்படும் பொருளாக இருப்பவை பாதுகையினுடைய குணங்கள் என்று இரண்டாவது அர்த்தம் பார்த்தோம். அப்புறம் ஸ்ருதி என்றால் காது, மக்களுடைய காதுகளுக்கெல்லாம் எட்டுகிறது பாதுகையினுடைய குணங்கள், அழகுங்கிற குணம், இன்னொலி மதுரநாதம் என்கிற குணம், பொறுமை என்கிற குணம், இதெல்லாம் மக்கள் காதுகளுக்கு எட்டுகிறது என்று மூன்றாவது அர்த்தம் பார்த்தோம். அப்புறம் பாதுகையினுடைய நம்மாழ்வார் அவதாரத்திலே இருக்கிற குணங்கள், பக்தி புலமை முதலிய குணங்கள் எல்லாம் மக்களுடைய காதுகளுக்கு எட்டின என்று நாலாவது அர்த்தம் பார்த்தோம். இப்படி ஸ்ருதி விஷய குணா என்பதற்கு பல அர்த்தங்கள் பார்த்ததாலே பாதுகையினுடைய மகிமை, நம்மாழ்வாருடைய மகிமை, வேதத்தினுடைய மகிமை என்று பல மகிமைகளை பார்த்தாச்சு. இந்த பார்க்கிற ரீதியில வேதத்தை பத்தி ரொம்பவும் உயர்வாக இந்த ஸ்லோகம் காண்பிப்பது நமக்கு புரிகிறது. முதல்ல பாதுகைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அது ஸ்ருதி விஷய குணா என்பதாலே சிறப்புன்னு சொன்னதுல இருந்தே
வேதத்துக்கு விஷயமான குணங்கள் யார் யாரிடம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் என்கிற கருத்து துவனிக்கிறது. அது ஒரு வேதத்துக்கு சிறப்பு. அப்புறம் சதத கதி என்பதாலே இன்னொரு சிறப்பு. வேதம் வந்து சாஸ்வதமான கதியை நமக்கு தெரிவிக்கிறது. அப்புறம் ஜுவலந்தீம் அப்படிங்கிறதுனால வேதத்துக்கு இன்னொரு சிறப்பு, அது ஒளிர்கிறது. நடத்திய நான் மறையாலன்றி அடிக்கடி ஆரிருள் தீர்க்க அடியுளதே என்று தேசிகன் தமிழிலே பாடுவார். வேதம் இல்லாவிட்டால் இருள்தான் மிஞ்சும். வேத சூரிய சம ஜோதிகி என்று வேதமே பாடும். சைஷாத்ரையேவ வித்யா தபதி என்று சூரியன் ஜொலிக்கிறானே அது ஏன் என்று கேட்டால், அவன் த்ரை வித்யா வேத வித்யான வேத வித்யின் உருவிலே சூரியன் ஜொலிக்கிறான் என்றும். யதி சப்தாஸ்வயம் ஜோதிஹி அசம்சாரான்னதீப்யதே என்று ஆச்சாரிய தண்டி காவ்யாதர்சத்திலே வேதம் என்கிற ஜோதி என்பார். தமிழிலே சொன்னால் இன்னும் கூட வேடிக்கையாக இருக்கும். ஒலி என்கிற ஒளி, சுடர்மிகு சுருதி என்பார் திருவாய் மொழியிலே. இப்படி நிறைய பேர் வேதம் ஜொலிப்பதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பு வேதத்துக்கு. இந்த வேதத்தினாலேதான் உலகங்கள் எல்லாம் உண்டாகின்றன. உலக படைப்பு பண்ணுவதற்கு வேதம் என்கிற கருவி தேவைப்படுகிறது. இந்த உலகத்தை விருத்தி பண்ணுவதற்கு, சூக்ஷ்மமான லோகத்தை ஸ்தூலமான லோகமாக ஆக்குவதற்கு வேதம் தேவைப்படுகிறது. அதனால்தான் ஜனித புவன விருத்தி என்று இங்கே பதம். வேதத்தினுடைய பெருமை. திருஷ்யத்தே என்றதாலும் வேதத்துக்கும் பாதுகைக்கும் ஒரு பொருத்தம். வேதம் ரிஷிகளாலே சாட்சாத்கரிக்கப்பட்டது. பிரம்மசூத்திரங்களே தர்சனாத் என்று சொன்னால் அது வேதத்தை தான் சொல்கிறார் என்று அர்த்தம். வேதம் ஸ்திரமானது. வால்மீகி ராமாயணத்திலே என்ன ஸ்லோகம் என்று கேட்டால் வேதம் ஸ்திரம் என்று சொல்வதற்கு, ராவணனிடம் ஜடாயு என்கிற பட்சி பேசுகிறது. அப்பொழுது இந்த வைதேகியை நான் உயிருடன் இருக்கும் பொழுது நீ எடுத்து செல்ல முடியாது, நான் விடமாட்டேன். இது எது போல என்றால், வேத கருத்தானது ரொம்பவும் ஸ்திரமாக துருவமாக இருக்கிறபடியாலே வெவ்வேறு ஹேதுக்களை எல்லாம் சொல்லி அதை அசைக்க முடியாமல் எல்லாரும் தவிக்கிறார்களே, அதுபோல இந்த வேத ஸ்ருதி போல சீதை அதனுடைய துருவத்தம் ஸ்தைரியம் ஸ்திரத்துவம் போல அவளுடைய கற்பு. நீ அந்த வேத ஸ்ருதியை ஆட்டுகிற நாஸ்திகன் போலே நீ சீதையை இழுக்கிறாய். ஆனால் உனக்கு சீதை வளைந்து கொடுக்க மாட்டாள். வேத ஸ்ருதியினுடைய கொள்கை எப்பொழுதாவது நாஸ்திக கொள்கைக்கு பணிந்து போகுமா? போகாது. உறுதியான கருத்து. தேசிக பிரபந்தத்திலே காட்டும் துணிந்து தூமறையே என்பார். பரிசுத்தமான வேதமானது துணிந்து தீர்மானித்து நிஷ்கர்ஷித்து காட்டும், அவ்வளவு உறுதி. வேதம் பகவானுக்கு அணிகலனானது. வைஜெயந்தி மாலை போல வேதமும் ஒரு மாலையானது. அதுபோல பாதுகையும் பெருமாளுக்கு ஒரு பூஷணமானவள். வேதம் போல பாதுகை, பெருமாளின் பாதுகையே. நீ வேதத்துக்கு இருக்கிற குணங்களை பெற்றிருக்கிறாய். வேதம் மக்களுக்கு சாஸ்வத கதியை ஏற்படுத்தும் என்றால் நீ பெருமாளுக்கே நல்ல நடையை ஏற்படுத்துகிறாய். வேதம் எழில் மறை என்று போற்றப்படுவது என்றால் நீயும் மனோஜ்ஞா என்று போற்றப்படுகிறாய். வேதம் சுடர்மிகு சுருதி என்றால் நீயும் தேஜஸால் ஜொலிக்கிறாய். வேதம் புவனங்களை உண்டாக்கி வளரப்பண்ணுகிறது என்றால் நீயும் உலகங்களை செழிக்க பண்ணுகிறாய். வேதம் ஸ்திரமானது போலவே நீயும் ஸ்திரமாக இருக்கிறாய். வேதம் எல்லா உயிரினங்களையும் தாங்குவது போலவே நீயும் உயிரினங்களை மட்டுமல்ல
நிகில பூதன் என்கிறவனையே நீ தாங்குகிறாய். நிகில பூதன் என்றால் எல்லாமாய் ஆனவன், சர்வ சேதனா சேதனங்களாகவும் ஒருவன் ஆகியிருக்கிறானே, அவனையே நீ தாங்குகிறாய். வேதம் வைஜயந்தி மாலை போல ஆபரணமாக இருப்பது போல நீயும் பெருமாளுக்கு ஆபரணமாக இருக்கிறாய். இப்பொழுது மனுஸ்மிருதியிலிருந்து சர்வேஷாம் துசநாமானி கர்மாணி ச பிருதக் பிருதக் வேத சப்தேப்ய ஏவாதௌ பிருதக் சம்ஸ்தாஷ்ச நிர்மமே என்கிற ஸ்லோகம், வேதத்தை கருவியாக கொண்டுதான் உலக படைப்பு ஏற்பட்டது என்று சொல்லுகிறது. இப்பொழுது நாம் பார்த்த அர்த்தங்கள், இந்த ஸ்லோகத்துக்கு இதுவரையில் மூன்று அர்த்தங்கள் பார்த்தோம். ஒன்னு வேத விஷயம், இன்னொன்னு பஞ்சபூத விஷயம், மூணாவது பாதுகா விஷயம். இந்த மூணு அர்த்தங்களும் ஒவ்வொரு பதத்துக்கும் எப்படி அந்த மூணு அர்த்தங்கள் பொருந்துருது அப்படிங்கிறத பிட்டு பிட்டு பார்த்தோம்னா நமக்கு சுவாரஸ்யம் இன்னும் அதிகமா இருக்கும். ஸ்ருதி விஷய குணா அப்படிங்கிறதுக்கு பஞ்சபூதம் பத்தி சொல்லச்ச என்ன அர்த்தம், பாதுகை பத்தி சொல்லச்ச என்ன அர்த்தம், வேதம் பத்தி சொல்லச்ச என்ன அர்த்தம், அதே மாதிரி சததகதி மனோஜ்ஞா என்பதற்கு எந்த மூன்று அர்த்தங்கள், இப்படி அட்டவணை பொறுத்து போட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு தாத்பரியம் உள்ள புகுத்தி வைத்திருக்கிறார் என்பது நமக்கு கொஞ்சம் வியப்பாக கூட இருக்கும். இந்த வெவ்வேறு அர்த்தங்கள் எல்லாம் சொல்லுகிறோமே, அதெல்லாம் நிகண்டுக்களிலே அந்த மாதிரி சில சில பதங்களுக்கு இரட்டை அர்த்தம் மூணு அர்த்தம் எல்லாம் இருப்பதற்கு அவையெல்லாம் ஆதாரமாகின்றன. உதாரணமாக இங்க நாலஞ்சு காமிச்சிருக்கேன், ஆனா ஒன்னு புவனம் லோகத்தோ யயோகன்னு ஒரு நிகண்டு, அது என்ன சொல்றது, புவனம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், லோகம் என்று ஒரு அர்த்தம், ஜலம் என்று ஒரு அர்த்தம் என்று தெரிவிக்கிறது. இதே மாதிரி தாமாக்குறதுக்கு ரெண்டு அர்த்தம், பூதம் அப்படிங்கிறதுக்கு மூணு நாலு அர்த்தம், இதெல்லாம் நம்ம இப்ப உபயோகப்படுத்திட்டோம். அதுக்கெல்லாம் நிகழ்வுவிலிருந்து கோஷங்களிலிருந்து வைஜெயந்திங்கிறது, இந்த இடத்துல வைஜெயந்தின்னு ஒரு புஸ்தகத்துக்கு பேரு, இந்த ஸ்லோகத்துல வந்திருக்கிற வைஜெயந்தி வேற, வைஜெயந்திங்கிற ஒரு புஸ்தகம். சில பேர் சொல்ற அந்த வைஜெயந்திங்கிற புஸ்தகத்தை எழுதினவர் யாதவ பிரகாசர் அப்படிங்கிறார். அந்த வைஜெயந்தி கோஷத்துல பூதம்ங்கிறதுக்கு நம்ம இப்ப சொன்னோமே இந்த ஸ்லோகத்துல அந்த அர்த்தங்கள்லாம் உண்டு அப்படின்னு காமிக்கிறார். இதனால வேதத்தினுடைய பெருமையை பாதுகா சகசரத்திலே பாதுகா தேவியை வேதத்துக்கு சமமாக காட்டுவதன் மூலமாக பாடியிருக்கிறார். இந்த ஒரு ஸ்லோகத்திலே அது தெரிகிறது என்று பார்த்தோம். ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை பங்கி சேவித்து விட்டு நிறுத்திக் கொள்வோம். ஸ்ருதி விஷய குணாத்வம் பாதுகே தைத்யஹந்து சததகதி மனோஜ்ஞா ஸ்வேனதாம்னா ஜ்வலந்தி ஜனித புவன விருத்திர் திருஷ்யசே ஸ்தைர்யயுக்தா விதிருத நிகில பூதா வைஜயந்தி மமாலா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.